எப்படி வெள்ளை சட்டையை நீங்கள் வந்து நீளத்தில் முக்கிட்ட நீளம் ஆயிருதோ, அப்படி இந்த ஆத்மாவில் அந்த ஆவி வந்துருச்சுன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த எண்ணங்கள் எல்லாம் அந்த ஆவியில் இருக்கிற எண்ணங்கள் மாதிரியே மாற ஆரம்பிக்கும். கையை தட்டுங்கிறது அவருக்கு. விசுவாசம் வந்த உடனே முத எது தான் வாழும்? ஆத்மா தான். சந்தோஷமாக இருக்கும், துதிக்கும், தேங்க்ஸ் பண்ணும், ரெஸ்ட் பண்ணும், அதுக்கப்புறம் அது சரீரத்துக்குள்ளே வரும். ஆத்மா வாழ்கிறது போல எல்லா எத்தனை கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா எப்போவுமே சோகத்திலாம் இருப்பாங்க. அவங்களாம் யாருன்னா, சிம்சோனை போல இந்த ஆவியில் இருக்கிறது ஆத்மாக்களை வரவிடாமல் என்ன செய்கிறாங்க, தடுத்து நிற்கிறது. வராத எந்த ஆசீர்வாதம் ஆவிக்குள்ளே முடியட்டும், ஆவி பிரியிற வரைக்கும் ஆவியிலே தான் இருக்கணும். அப்போ இந்த ஆத்மா அப்படியே சோர்வாக தான் இருக்கும். ஆனால் என்றைக்கு அது இந்த ஆத்மா என்ஜாய் பண்ணுதோ அப்படியே சிரிக்கும். உங்கள் ஆத்மா சந்தோஷப்பட்டோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரீரத்துக்கு வரப்போகுதுறான்னு. எப்படி ஆத்மாவுக்கு வந்துருச்சுன்னு தெரியும்? சந்தோஷம், அதாவது என்ன சொல்கிறது, உங்கள் மைண்டில் இருக்க தாட்ஸ், எண்ணங்கள், உங்கள் நினைவுகள், உங்கள் சிந்தனை, உங்களுடைய கனவு. கனவுனா தூங்கும்போது வருவதல்ல, தூங்காமல் இருக்கும்போது வருவது. தரிசனம், இது எல்லாமே அந்த ஆசீர்வாதத்தோடு கனெக்ட். அப்படின்னா அந்த ஆசீர் அந்த எப்படி வெள்ளை சட்டையை நீங்கள் வந்து நீளத்தில் முக்கிட்ட நீளம் ஆயிருதோ, அப்படி இந்த ஆத்மாவில் அந்த ஆவி வந்துருச்சுன்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த எண்ணங்கள் எல்லாம் அந்த ஆவியில் இருக்கிற எண்ணங்கள் மாதிரியே மாற ஆரம்பிக்கும். கையை தட்டுங்கிறது அவருக்கு. உங்கள் எண்ணங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் இருக்கு பாருங்கள், ஸ்பிரிட்டில் இருக்க பிளஸ்ஸிங், அதில் முங்கி எந்திரிக்கிறது நல்லா தெரியும். அப்படின்னா அடுத்து முந்தின ஸ்டேஜுக்கு வந்துட்டீங்க. இது உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இதுக்கு இடையில திரையே கிடையாது, அது வந்துக்கிட்டே இருக்கும். ஹலோ லூயா. அதனால தான் சொல்கிறேன், ஸ்பிரிட்டில் இருக்கிறத உங்கள் சோலில் வச்சுக்கிட்டே இருங்க. ஸ்பிரிட்டில் இருக்கிற ஆரோக்கியத்தை உங்கள் சோலு கொண்டு வாங்க. சோல்னா என்னங்க? எண்ணம். சோல்னா என்னங்க? உணர்வு. சோல்னா என்னங்க? அதான் நீங்கள். அந்த மனசு, அந்த மனசு கொண்டு வாங்க. மனசுக்கு அது வர்றதை விடுங்க. இது இதுக்கு பேர் சிந்தனை, உள்ளே இருக்கிறதுக்கு பேர் ஆவி. இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணால் அதுக்கு பேர் என்ன? ஆவியின் சிந்தனை. கைத்திட்டு கொடுத்த அவருக்கு. ஆமே எல்லாம் சொல்லுங்க. நடுவில் இருக்கிற சிந்தனை, இங்கிட்டு இருக்கிறது ஆவி, ஆவியின் சிந்தனையை கனெக்ட் பண்ணிட்டா அதுக்கு பேர் ஆவியின் சிந்தனை. எல்லாம் சொல்லுங்க. நடுவில் இருக்கிற சிந்தனை, இங்கிட்டு இருக்குது மாம்சம், மாம்சத்தையும் சிந்தனையும் கனெக்ட் பண்ணிட்டா மாம்ச சிந்தனை. சிந்தனை ஆவியின் சிந்தனையை கனெக்ட் பண்ணிட்டா அவ்வளோதான், எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்க. அப்படியே அவ்வளோதான், முடிஞ்சு மேட்ரு. ஸோ ஆவியில் இருக்கிற ஆசீர்வாதங்களை உணர்ந்து கொண்ட சிந்தனையுடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நீங்கள் ஆவியின் சிந்தையுடையவர்களாக இருக்கிறீர்கள். நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் இன்னும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உன்னை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன் என்ற வார்த்தையின் ஆவியில் இருக்கிறது. அந்த வார்த்தையின் மனது தியானிக்கும் போது ஆவியில் இருக்கிற அந்த 1000 மடங்கு ஆசீர்வாத மைண்டு கனெக்ட் ஆன உடனே என் மனது, என் சிந்தனை ஆவியில் இருப்பதை சிந்திக்கிறபடினால் நான் ஆவியின் சிந்தை உடையவனா இருக்கிறேன். கை தட்டுங்கிறது அவருக்கு. மாம்சத்தில் இருக்கிற காரியங்கள், மாம்சத்தில் நடக்கிறத நீங்க நினைக்கும் போது மாம்ச சிந்தனையுடையவர்களாக மாறிடுறேன். அப்ப இயேசு சொன்னார், என் வசனங்கள் ஆவியாக இருக்கிறதுன்னாரு. சரி, வசனத்தோட வசனம் ஆவினா, வசனத்தை நீங்க சிந்திச்சா அது என்ன சிந்தனை? ஆவியின் சிந்தனை. ஆமேன். கொத்திட்டா செத்துருவாங்க அப்படின்னு நினைச்சா அது மாம்ச சிந்தனை. கொத்தினாலும் பவுல் சாகல அப்படின்னு நினைச்சா அது ஆவியின் சிந்தனை. That is your choice. Hallelujah. ஒரே ஒரு ஜோம் பண்ணி, ஆண்டவரே அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டவன் படம் அடுத்த விஷயம். ரட்சிக்கப்பட்டவனை கூட செத்து செத்தா பரவாயில்ல, நீங்கள் விடலாங்க. ஏன்னா பரவத்து போயிறான். ரட்சிக்கப்படாத அளவுக்கு தான் கட்டாயம் அற்புதம் தேவை. ஏன்னா அவர் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். கைத்தட்டு வந்தவருக்கு. ஆமென்.